மற்றொரு பிரபல அமைச்சர் பதவி விலக தீர்மானம். புதிய நியமனங்களால் எனது குரலை யாரும் அடக்க முடியாது. முருத்துடுவே ஆனந்த தீரர் பதிலடி. நாட்டில் மின்சார தடை ஏற்படாது, அரசாங்கம் அறிவிப்பு. சீன தடுப்பூசி போட்டுக்கொண்ட இலங்கையர்களுக்கு திடுக்கிடும் தகவல், வெளிவந்துள்ள புதிய செய்தி. தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மட்டு அரச அதிபர். சிங்கள மொழி அரச ஊழியர்களுக்கு தமிழ் மொழி பாடநெறி ஆரம்பம். சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சேவை தொடரும், ஆளும் கட்சி தெரிவிப்பு. சமகால அரசாங்கத்தின் மற்றொரு சிரேஷ்ட அமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனது அமைச்சின் செயலாளருடன் கடமை செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இது தொடர்பில் பலமுறை அரசாங்கத்தின் பிரதானிகளிடம் குறித்த அமைச்சர் தெரிவித்த போதிலும் அதற்கான உரிய பதில் இதுவரையில் கிடைக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதி நாட்டிற்கு வருகை தந்ததன் பின்னர் தான் ராஜினாமா செய்வதை அறிவிக்க இந்த சிரேஷ்ட அமைச்சர் தயாராகியுள்ளார் என தெரியவந்துள்ளது. இதுவரையில் இன்னமொரு அமைச்சரும் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை தயார் செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி நாடு திரும்பும் வரை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவ்வாறான நியமனங்கள் வழங்கப்பட்டாலும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தை அவர்களுக்கான எனது குரலை யாரும் அடக்க முடியாது என வன முருத்துட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். முருத்துட்டுவே ஆனந்த தேரரின் குரலை அடக்கும் நோக்கத்தில் தான் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இவர் நியமிக்கப்பட்டதாக சில தரப்பினர் தெரிவிக்கின்றனர். எனினும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பதவி அரச தலைவரின் விருப்பத்தின் பெயரில் தரப்பட்டது. அவ்வாறான நியமனங்கள் வழங்கப்பட்டாலும் எனது குரலை யாரும் அடக்க முடியாது. அவ்வாறான வரப்பிரசாதங்களுக்கும் நான் ஏமாந்தவன் இல்லை. எதனாலும் என்னை ஏமாற்ற முடியாது. எனது குரல் எப்போதும் ஓங்கியிருக்கும். அது இன்றும் நாளையும் எப்போதும் மக்களுக்காக இருக்கும். தவறுகளை தட்டி கேட்பேன், சுட்டிக்காட்டுவேன் என்றார். நாட்டில் மின்சார தடை ஏற்படாது என மின்சக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். சில தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதிக்க உத்தேசித்துள்ள நிலையிலும் மின்சார தடை ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார விநியோக நடவடிக்கைகள் வளமை போன்று நடைபெறும் என பல தொழிற்சங்கங்கள் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜேவிபி கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் மட்டுமே போராட்டத்தில் குதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மின்சாரம் தடைப்பட்டால் அதனை சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மின்சார தடை ஏற்பட்டால் அதனை சீர் செய்வதற்கு இராணுவத்தை ஆயத்த நிலையில் வைத்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மையில்லை எனவும் அதற்கான அவசியம் எழாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உபயோகிக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசியே செயல்திறன் குறைந்தது என விசேட வைத்திய நிபுணர் ராஜீவ் டி சில்வா தெரிவித்தார். கொழும்பில் இலங்கை மருத்துவ சங்க தலைமையகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் குறித்த தடுப்பூசியின் மூலம் கிடைக்கப்பெறும் பாதுகாப்பு 6 மாதங்களின் பின்னர் குறைவடைய தொடங்கும் என்பது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்களின் தரவுகள் மற்றும் பேராசிரியர் நீலேகா மளவிகையினுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டு 3 மாதங்களின் பின்னர் அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பாதுகாப்பு குறைவடையும் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையிலேயே சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ள 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 3 தொடக்கம் 6 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 3ஆம் கட்ட தடுப்பூசியை செயலூட்டியாக வழங்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஆலோசனைக் குழு பரிந்துரைத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்று தொடர்பான அச்சம் முழுமையாக நீங்காத நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கொரோனா தொற்று முழுமையாக நீங்காத நிலையில் கருத்தில் கொண்டு பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் அரசாங்க அதிபருமான கணபதி பிள்ளை கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தாக்கம் குறைவடைந்து வரும் நிலை காணப்பட்டாலும் தீபாவளி பண்டிகை காலத்தில் மக்கள் கூட்டமாக வெளியில் நடமாடுவது அவதானிக்கப்படுவதனால் அவ்வாறான இடங்களுக்கு செல்லும்போது சுகாதார பாதுகாப்புடன் செயல்பட்டு கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பொதுமக்களை மிகவும் அவதானத்துடன் செயல்படும்படி அரசாங்க அதிபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
எனவே மக்கள் இவ்விஷேட பண்டிகை காலங்களில் சன நெரிசல் அதிகமான இடங்கள் மற்றும் ஆலயங்கள் போன்றவற்றிற்கு செல்வதை இயன்றளவு தவிர்த்து வீட்டிலிருந்தவாறே தத்தமது குடும்பத்தாருடன் மத வழிபாடுகளில் ஈடுபடுமாறு அவசர தேவைகளுக்காக மாத்திரம் வெளியில் செல்வது சாலச் சிறந்ததாக அமையும் எனவும் அவ்வாறு செல்லும் போது கண்டிப்பாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றல் வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். சப்ரகம்புவ மாகாணத்தில் கடமை புரியும் சிங்கள மொழி அரசு சேவையாளர்களுக்கு தமிழ் மொழி கற்பிக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சப்ரகம்புவ மாகாண பிரதிப்பிரதான செயலாளர் காரியாலயம் மற்றும் தேசிய மொழிகள் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவகம் என்பன இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான தமிழ் மொழி கற்பித்தல் நடவடிக்கைகள் இரத்தினபுரி புசல்ல பயிற்சி நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பைகடுவ நேரில் சென்று பார்வையிட்டதுடன் ஊழியர்கள் மத்தியில் தமிழ் மொழியில் உரையாற்றினார். சவால்களுக்கு மத்தியில் மக்களுக்கான சேவையை சிறந்த முறையில் தொடர பொதுஜன பரமுன அர்ப்பணிப்புடன் செயல்படும் என பொதுஜன பரமுனவின் தவிசாளரும் வெளிவகாரத்துறை அமைச்சருமான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 5 வருட காலத்திற்குள் தேசிய தேர்தல்களில் வெற்றி பெற்ற பொதுஜன பரமுன நினைத்து நிற்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் 5 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நேற்று கொழும்பிலுள்ள தாமரை தடாகரங்கில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. மற்றொரு பிரபல அமைச்சர் பதவி விலக தீர்மானம். புதிய நியமனங்களால் எனது குரலை யாரும் அடக்க முடியாது. முருதுடுவே ஆனந்த தீரர் பதிலடி. நாட்டில் மின்சார தடை ஏற்படாது, அரசாங்கம் அறிவிப்பு. சீன தடுப்பூசி போட்டுக்கொண்ட இலங்கையர்களுக்கு திடுக்கிடும் தகவல், வெளிவந்துள்ள புதிய செய்தி. தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மட்டு அரசு அதிபர். சிங்கள மொழி அரசு ஊழியர்களுக்கு தமிழ் மொழி பாடநெறி ஆரம்பம். சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சேவை தொடரும், ஆளும் கட்சி தெரிவிப்பு.